ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின் வின் கூட்டம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நெல்லி ஹெல்த்தியான நெல்லிக்கனி ஜூஸ் எப்படி செய்யலாம்னா. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற புது புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகுமா. அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எனக்கு வந்து நெல்லிக்காயை பற்றி ஒரு ரெண்டு மூணு விஷயம் தெரியும், அது வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நெல்லிக்காயை வந்து நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்க, நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்கனிக்கு வந்து ராஜகனின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்கனியை வந்து சாப்பிட்டே இருந்தால் ஆயில் கூடும். அப்படிப்பட்ட நெல்லிக்கனியை வந்து அதியமான் தமிழின் பெருமையை வளர்க்கும் ஔவையாருக்கு இந்த நெல்லிக்கனியை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம கதை படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட நெல்லிக்காயை வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நெல்லிக்காயை வந்து வெறுமேனிக்கும் சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், தேனில் கலந்தும் சாப்பிட்லாம், ஊறுகாவும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். வாங்க நெல்லி ஜூஸ் போட்டு பார்க்கலாம். என்ன ஐட்டம்ஸ் வேணும்னு, ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன், தேன், இந்த எலுமிச்சை பழத்தை வந்து நாலாக அறுத்து ஒரு பீஸ் எடுக்கணும், நாலில் ஒரு பங்கு எடுங்க. வாங்க இப்போ இஞ்சியும் கட் பண்ணிடலாம், நெல்லிக்காயையும் கட் பண்ணிடலாம். அம்மா என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால தான் நான் பண்ணுறேன். யாரும் இதை தனியாக பண்ணிடாதீங்க, அம்மாவை கூப்பிட்டு போய் பண்ணுங்கள். கத்தி வந்து கையை கிழிச்சிரும். நாலில் ஒரு பங்கு எலுமிச்சை பழம் எடுத்திருக்கோம். நெல்லிக்காயும் அரைச்சா கட் பண்ணியாச்சு, இஞ்சியும் கட் பண்ணியாச்சு, எலுமிச்சை பழமும் ரெடி ஆயாச்சு. இனி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இனி வேறு பாத்திரத்தில் வடிகட்டி காட்டுறேன். வாங்க இப்போ வடிகட்டியாச்சு. இதை அந்த வேஸ்ட்டை வந்து கீழே போட்டு உங்கள்கிட்ட டம்ளரில் ஊற்றி காட்டுறேன். வாங்க இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு வேணும்னா தேன் ஊற்றுறதுனாலும் தேன் ஊற்றிக்கலாம், இல்லை உப்பு கலக்குறீங்கனாலும் உப்பு கலக்கிக்கலாம். நாங்கள் இப்போ வந்து தேன் ஊற்றுறோம். இப்போ வந்து இதில் வந்து தேன் கலந்தாச்சு. இதில் வந்து கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க, இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.